கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, யாவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கால்வல் காலனி சேகரம் கால்வல் நினைவு ஆலயத்தின் சார்பாக இந்த ஆண்டு சட்டவாக்கிய பாடலை வெளியிடுவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இப்போ நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். கிருபையும் மகா இரக்கம் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம், மெய் போற்றுகிறோம். நீ தந்த அனைத்து ஆசிகளுக்காக, அருள் கொடைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சென்றதாம் காலங்கள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின தயவுக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது மாபெரும் கிருபை நிமித்தமாக புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டிலும் எங்கள் தூத்துக்குடியின் ஆசிரியர் திருமண்டலத்திற்கு கொடுத்திருக்கிற சட்ட வாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு சட்ட வாக்கியத்தின் மூலமாக எங்களை பலப்படுத்துவீராக. எங்கள் வேண்டிய வார்த்தைகளை தந்து நீ வேண்டிய நம்பிக்கையை கொடுத்தருள்வேன் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆண்டு முழுவதும் இந்த வாக்குத்தத்தை பற்றி கொண்டவர்களாக, உண்மையிலே பலன் கொள்கின்ற அனுபவத்துடையவர்களாக வாழ உதவிச்சு நீங்கள் தந்திருக்கிற இந்த சட்ட வாக்கியத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்திற்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்கின்ற அருள் வாக்குக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகள் இந்த வாழ்க்கையில பலன் கொள்வதற்கு உதவி செய்யும். இந்த வாழ்க்கை இந்த வார்த்தை மூலமாக நாங்கள் உமகளை பலன் கொள்ளத்தக்கதான கிருபைகளை தாரும். சோர்வுகள் இழைப்புகள் எல்லாவற்றையும் நீங்கி உமக்குள்ளாக ஒரு புதிய பலனை பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவருக்குள்ளாக பலப்பட்டவர்களாக வாழ உதவிச்சு எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த ஆண்டு உமது ஆசீர்வாதத்தின் ஆண்டாக இருக்கட்டும். இந்த ஆண்டு முழுவதுமாக நாங்கள் நடக்கின்ற பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிகின்ற அனுபவத்தை தாரும். ஆசீர்வாதம் என்று எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். பலப்படுத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.